ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வகையான உவமைகளை அவர் சொன்னார், கற்றுக் கொடுத்தார். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:4-7 வரை. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். திடீரென ஆடுகளை மேய்த்து அவன் இரவு அல்லது மாலை வழியிலே அவன் திரும்பும் போது அவன் எண்ணி பார்க்கிறான், ஒரு ஆட்டை காணவில்லை. அந்த மேய்ப்பன் பதறி போகிறான். அந்த ஆட்டை காணவில்லை என்று சொல்லி அவன் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் அலைகிறான். இந்த ஆட்டை தேடுகிற இந்த மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? இந்த ஆட்டிற்கு இவர் சத்தம் கொடுப்பார். எங்கேயோ அந்த ஆடு சிக்கிக் கொண்டதே என்று சொல்லி மேய்ப்பனுடைய சத்தத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா! இந்த மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆட்டிற்கு கேட்டவுடனே முட்களுக்குள்ளே புதர்களுக்குள்ளே எங்காவது அந்த ஆடு சிக்கி இருந்தால் அந்த ஆடும் தனக்கு இருக்கிற பலத்தோடு அந்த சத்தத்தை அதுவும் கூட்டி, இங்குதான் நான் இருக்கிறேன், ஹெல்ப் மீ, என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறதை போல அந்த உதவியற்ற ஆடு, சிக்கிக் கொண்ட அந்த ஆடு சத்தமிட்டு கதரும், சத்தம் போடும். இந்த மேய்ப்பன் சத்தமிடுவான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடு சத்தமிட வேண்டும். அந்த சத்தத்துக்கு நேராய் அந்த மேய்ப்பன் போய் அந்த முள்ளுகளிலே அல்லது புதரிலே சிக்குண்டிருக்கிற அந்த ஆட்டை அவன் மீட்பதற்காய் போவான். அல்லேலூயா! இங்க இயேசு அழகாய் சொல்லுகிறார், 99 ஆடுகள் கீழே வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மனம் திருந்துவதற்கு அவசியம் இல்லாத நீதிமான்கள் இவர்களை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு, ஒருவேளை வனாந்தரத்தில் இருக்கிற அந்த ஆடுகளை தங்க வைக்கிற இடம் ஷீப் ஷெட், அதில் அடைத்து விட்டு ஒருவேளை இந்த ஒரு ஆட்டை தேடி இந்த மேய்ப்பன் போகிறான். அல்லேலூயா! அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அந்த ஆட்டை அள்ளி அணைத்து அவனுடைய தோள்களின் மேல் அந்த ஆட்டை போட்டுக் கொள்கிறானாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களே. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தாயும் தகப்பனும் அக்காவும் தங்கச்சியும் காணாமல் போன பிள்ளைய தேடி, பள்ளிக்கூடத்திலிருந்து வர்ற பிள்ளை காணான்னு தேடி, அல்லது விளையாடுற பிள்ளைய காணான்னு தேடி கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஓங்கி ரெண்டு வைக்கிறோம், எங்கடா போன? ஆனா இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார் பாருங்க, ஆட்டை கோபத்தில் அடிக்காம, எங்க போன, கீழ்படியாம போயிட்டே, நான் நடத்தின பாதையில வராம போயிட்டேன்னு சொல்லி கோபப்படாமல் அதை அள்ளி தன்னுடைய தோள்களின் மேல் அந்த ஆட்டை அவர் போட்டு சுமந்து கொள்கிறார். ஆமென். ஏ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் செய்தார். பாபத்தினாலே, வியாதியினாலே, மனவேதனையினாலே, சஞ்சலிப்பினாலே சிக்குண்டு எழும்பி வர முடியாமல் தத்தளித்து பூமியிலே பல சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்ட நம்மை அவர் அடிக்காதபடி, தண்டிக்காதபடி அவர் நம்மை அணைத்து தூக்கி எடுத்து, ஒருவேளை கொஞ்ச நேரம் தன்னுடைய 2 கையிலும் இணைத்து அந்த இடத்தை விட்டு அவர் இறங்கி வந்திருக்கலாம். சற்று நேரம் கழித்து தன்னுடைய தோள்களின் மேலே அந்த ஆட்டை போட்டு சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசட்டும். பைபிள்ல மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதும் போது அவர் சொல்லுகிறார், மீதி ஆடுகள் எல்லாவற்றையும் மலைகளிலே விட்டு வந்தாராம். லூக்கா இதை எழுதும் போது சொல்லுகிறார், 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு வந்தார். ஆனா மத்தேயுவும் லூக்காவும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி எழுதுறாங்க. இந்த ஆட்டை தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு இந்த மேய்ப்பன் எங்கே வரான் தெரியுமா? நேரா தன் வீட்டிற்கு வருகிறான். ஆமென். சொல்றவங்களுக்கு புரியுதா? காணாமல் போன ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்து 99 ஆடுகளோடு அதையும் விட்டுவிட்டு இவன் தன் வீட்டிற்கு போன மனிதன் அல்ல, போன மேய்ப்பன் அல்ல,
இந்த ஒரு ஆட்டை அவன் தன்னுடைய தோள்களின் மேல் போட்டு சுமந்து கொண்டு எங்க கொண்டு போறான் தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போறான். கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாவி, எனக்கு வாழ வழி இல்லை, எனக்கு ஒரு வழி வேணும், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயோ, என் பாபத்தினாலே, என்னுடைய சாபத்தினாலே, என்னுடைய வியாதியினாலே, என்னுடைய நெருக்கத்திலே, கொடுமையிலே, இந்த சூழ்நிலைகளில் வழி இல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கதறுகிறவர்களுடைய சத்தத்தை மேய்ப்பன் கேட்ட உடனே அவரை அள்ளி தன் தோள்களின் மேல் போட்டு அந்த ஆட்டை மீட்டுக் கொள்கிற நல்ல தேவன். ஒருவேளை என கண்மான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வேதனையோடு நீ தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, வெளியே வர முடியாத ஒரு நிலைமை, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவி இல்லையே என்று கதறுகிற ஒரு சத்தம், நீ சத்தமிட்டு கூப்பிடும் போது உன்னை தேடுகிற மேய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு உனக்கு உதவி செய்யும்படி உன்னிடத்தில் ஓடி வருவார். நீ சத்தமிடுகிற இந்த நேரத்திலே மேய்ப்பனும் இதோ வருகிறேன் என்று சொல்கிற அந்த அன்பின் சத்தம், அந்த பாதுகாப்பின் சத்தம், அந்த நம்பிக்கையின் சத்தம், அந்த மீட்பின் சத்தம் உன் காதுகளுக்கு கேட்பதாக. அல்லேலூயா. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன்னை மீட்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார், உன்னை அவர் தூக்கி அணைக்கப் போகிறார், உன்னுடைய காயங்களை அவர் கட்டப் போகிறார், உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த நாட்களில் சோர்ந்து போகாதே. நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், வேறு மதத்தின் மக்களாய் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நான் தருகிறேன். அவர் மதம் பார்க்கிற கடவுள் அல்ல, அவர் மனிதர்களின் தெய்வம், உன்னை தேடி வருகிற தெய்வம், உன்னை நேசிக்கிற தெய்வம். நீ யாராயிருந்தாலும் அவரை நோக்கி எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு பிழைப்பு, எனக்கு ஒரு உதவி என்று சொல்லி நீ சொல்லுவாயானால், காணாமல் போன ஆற்றுக்கொப்பான உன்னுடைய வாழ்க்கையை தேடி அவர் வருகிற அன்பிற்குரிய பாசத்திற்குரிய நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஹலேலூயா. நீ தேடுகிற நிம்மதி இயேசுவில் இருக்கிறது, நீ தேடுகிற பாதுகாப்பு இயேசுவில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் சலிப்பை மாற்றி உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படி இயேசு உனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவதற்கு அவரும் சத்தமிட்டு, அவரும் என் மகனே, என் மகளே என்று கூப்பிட்டு கொண்டே உன்னை தேடுகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். அவர் சத்தம் இந்த செய்தியின் மூலமாய் உன் காதிலே விழுகுமானால் நீயும் அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒரு சத்தம் விடுவாயானால், உன்னுடைய முட்களில் இருந்து, நீ சிக்கி இருக்கிற புதரிலே இருந்து, உன் பாவத்திலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து, உன் வியாதியின் கொடுமையிலிருந்து, உடம்பெல்லாம் காயங்களினால் ரத்தம் சிந்துகிற அந்த அனுபவத்திலிருந்து உன்னை அவர் தூக்கி வெளியே எடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறான்.